தேவன் ஒருவனை உயர்த்தி மேன்மையாக்க அவனுடைய குடும்ப பின்னணியோ படிப்போ நிச்சயமாக முக்கியமானதல்ல. அவர் புழுதியில் இருக்கிறவர்களை கூட தூக்கி உயர்த்துகிற தேவன். எப்பொழுதும் ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி தேவனுடைய பிரசன்னத்தின் மேலே வாஞ்சியும் தாகமாக இருக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற அற்புதங்கள் சொல்லி முடியாதது. நான் என்னுடைய 9வது வகுப்பு முடிக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, விவரிக்கவே முடியாத அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியில் இருக்கிறேன். நான் என்னுடைய டியூஷனுக்கு போய் கொண்டு இருக்கிற நேரத்தில் நான் என் காலை கடித்து விட்டது, ரத்தம் கீழே கொட்டுது. அப்போ கூட என் உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி, தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது என்று. இப்பொழுது என்னுடைய தொப்புளை சுற்றி 7 ஊசியை போடுவாங்க அப்பெல்லாம். அப்போ எங்கள் அப்பா மைனிங்கில் வேலை செய்துட்டு இருந்ததுனால தங்க சுரங்கத்தில் மைனிங் ஹாஸ்பிட்டலில் தான் அந்த ஊசி போடுவாங்க. நாங்கள் இருக்கிறதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் ஏறக்குறைய 2-3 கிலோமீட்டர் தூரம். இப்பொழுது எங்களுடைய அண்ணன் என்னை சைக்கிளில் கொண்டு போகிறார். நான் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவருக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சுன்னுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டார். என்னிடத்தில் இருப்பது 1 ரூபா. அதை வச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து என்னுடைய பேக்கெல்லாம் தூக்கிட்டு நானும் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும். மிகவும் கடினமான சூழ்நிலை, வயிற்று வலி, வயிறெல்லாம் ஊசி போட்டதுனால வீங்கியிருக்கு. எனக்கு அது 6வது ஊசி. அப்பொழுது ஹாஸ்பிட்டலும் ரயில்வே ஸ்டேஷனும் மிகவும் அருகாமையில் இருந்ததுனால எங்கள் அண்ணன் என்னை சைக்கிளில் கொண்டு போகலை. ஆகவே நான் ட்ரெயினில் தான் போகணும். அப்போ நர்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நர்ஸ் வர லேட் ஆகிடுச்சு. ட்ரெயின் இப்பொழுது சாம்பியன் ரிஃப் என்று சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஷனில் வந்து இப்பொழுது சத்தம் போடுது. இப்பொழுது நான் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவேன் ஒன்றுமே தெரியலை. ட்ரெயின் மூவ் ஆகுற அந்த நேரத்தில் நர்ஸ் வந்து எனக்கு ஊசி போட வராங்க. அப்பொழுது படுக்கையில் நான் படுத்துட்டு இருக்கேன். இயேசுவின் நாமத்தினால் ட்ரெயின் நில் என்று சொன்னேன். அவ்வளவுதான், விசுவாசத்தில் சொல்லிட்டேன். இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு நான் நடந்துட்டு வரேன். தேவச்சனமே நன்றாக கவனிங்க, என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதம். ட்ரெயின் அப்படியே நின்று இருந்தது. நான் டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயினில் உட்காடுறேன். ட்ரெயின் மூவ் ஆகிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன், ஒரு தனிப்பட்ட நபர், வாலிப பிள்ளை, சிறு பிள்ளை, உங்களுக்கு எவ்வளவு பெரிய வயதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தேவ பிரசன்னத்தின் மேலே உங்களுக்கு வாஞ்சியும் தாகமும் இருக்குமானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். வேதம் சொல்லுகிறது அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாக மாற்றுமா. பாருங்க, மோசேவுக்கு குடும்ப பின்னணி இருந்தது. அப்பா யார், அம்மா யார் நமக்கு தெரியும். யோசுவாவுக்கு குடும்ப பின்னணி இருந்தது. நூனின் குமாரனாகிய யோசுவா என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. தாவீதுக்கும் குடும்ப பின்னணி இருந்தது, ஈசாயின் மகன் தாவீது. ஆனால் எலியாவுக்கு எந்த குடும்ப பின்னணி இருந்தது? குடும்ப பின்னணி என்று எலியாவுக்கு சொல்ல யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. அவன் எந்த கோத்திரத்தான், அவன் யார் என்றும் வேதத்தில் யாருக்குமே தெரியாது. அவனுடைய ஊரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தவிர இந்த எலியா யாருடைய வம்சம் என்று சொல்லப்படவில்லை. ஏன் என்றால் யூதர்களுக்கு வம்சம் என்பது மிகவும் முக்கியம். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட தாவீதின் குமாரன் என்று சொல்கிறார்கள். அப்போ யூதர்களுக்கு கோத்திரம் என்பது மிகவும் முக்கியம். ஆனால் இந்த எலியா எந்த கோத்திரத்தான் என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. வேதத்தில் அது மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த எலியா ராஜாக்களையும் ராஜ்யத்தையும் அசைய வைத்திருக்கிறான். பெரிய அற்புதங்களை இவன் மூலமாக கர்த்தர் செய்தார். காரணம் என்ன? சாதாரணமான அட்ரஸ் இல்லாத ஒருவனை கர்த்தர் இவ்வளவு மேன்மையாக உயர்த்த வேண்டிய காரணம் என்ன? அந்த காரணத்தை அவனே சொல்லுகிறான். நம்ம 1 ராஜாக்கள் 17:1 நாம் படிக்கும் பொழுது ஆகாப் ராஜாவை பார்த்து இவன் சேலஞ்ச் செய்கிறான். என்னுடைய வார்த்தையே அல்லாமல் மழையாகிலும் பனியாகிலும் பெய்யாது உன் தேசத்தில். காரணம் என்ன? நான் தேவ பிரசன்னத்தில் நிற்கிறவன், தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவன். தேவனுக்கு முன்னாடி நிற்கிற என்னுடைய வார்த்தை அல்லாமல் மழையும் பனியும் வராது என்று அவ்வளவு தைரியமாக ராஜாவனிடத்தில் சேலஞ்ச் செய்கிறான். சாதாரணமான ஒருவனுக்கு இவ்வளவு பெரிய தைரியமும் வல்லமையும் எப்படி வந்தது? அப்படியே தேவன் இவன் சொன்ன பிரகாரமாகவே 3 வருஷத்துக்கு மேலே மழையும் இல்லை பனியும் இல்லை தேசத்தில். கவனிங்க, சாதாரணமான மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய அசாதாரணமான வல்லமை எப்படி வந்தது? ஒரே ஒரு ரகசியம். The secret of Elijah's success
is the presence of God. Deva samugathil irundathu thaan vaalkaiyinudaiya vetriyin ragasiyam. Deva janame armiyana valibe pillaigale, naan ungalku solugiradhu enna vendral, neenga endha kudumbathil pirandheenga, ஒருவேளை உங்கள் தாய் தகப்பன் சரியாக படிக்காதவர்களாக இருக்கலாம், ஒரு நல்ல வசதி உள்ள குடும்பத்தில் நீங்கள் பிறக்காத இருக்கலாம், அல்லது நீங்கள் சரியாக படிக்காதவர்களாக இருக்கலாம், நீங்கள் திருமணம் பண்ணி கொண்ட வீடும் சரியான வசதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம். எந்த பக்கம் பார்த்தாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியலையே என்ற ஒரு நெருக்கங்களும் ஏதோ ஒரு அடிமைதனமான ஒரு நிலையை நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கலாம். நன்றாக கவனிங்க, என் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற யாரையும் என் தேவன் உயர்த்துவார், மேன்மையாக்குவார். மோசே ஒரு சாதாரணமானவன், 40 வருஷம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், ஆனால் என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும் என்று அவருடைய பிரசன்னம் அவனை உயர்த்தினது. அவனுடைய வேலைக்காரங்க யோசுவா, அவருடைய பிரசன்னம் அவனை உயர்த்தி இஸ்ரேலுக்கே பெரிய தலைவனாக, சொல்ல போனா பெரிய ஆர்மி ஜெனரலாக அவனை மாற்றினது. ஒரு ஆடு மேய்க்கிறவனுங்க தாவீது, அவனை அரசனாக மாற்றக்கூடிய காரணம் என்ன? தேவ பிரசன்னத்தின் மேல அவ்வளவு ஒரு வாஞ்சதாகும். இவர்கள் அனைவருமே நம்ம பார்க்கும் பொழுது ஒரே ஒரு குணத்தை உடையவர்களாக இருப்பாங்க. ஒரே ஒரு வார்த்தையை சொல்வாங்க, வாழ்க்கையில நாங்கள் எதை இழந்துருவோம், சுகபோகம் இன்பம் சந்தோஷம் துக்கம் எதை குறித்தும் கவலை இல்லை, எதற்காகவும் எங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் இழக்க மாட்டோம் என்று தேவன் மேல வைராக்கியமா வாழ்ந்தவர்கள். ஆகவே தான் சாதாரணமானவர்களும் அசாதாரணமான காரியங்களை செஞ்சாங்க. அடுத்தது, இவர்களுக்குள்ளா இருக்கிறதான ஒரு பொதுவான குணங்கள் என்னவென்றால், தேவ ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகும் பொழுது இவர்களால் தாங்க முடியாத ஒரு வேதனை இருக்கும். சுருக்கமாக சொல்ல போனால், தேவன் மேலே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க, சின்ன பையன், அவன் யுத்த வீரனும் கிடையாது, அவன் ஆடு மேய்க்கிறவனாக இருக்கான், அண்ணன்கள்லாம் யுத்தத்தில் இருக்கிறார்கள், யுத்த வீரர்கள். சவுல் ராஜாவுக்கு கூட பயம் இருந்தது, அண்ணன்மார்களுக்கும் நடுக்கம் இருந்தது, ஆனால் தாவீதுக்கு தேவனுடைய சேனையை எதிர்க்கிற அந்த பொல்லாத பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத்தின் மீது கோபம் கொண்டு அவன் எதிர்த்து போய் அவனை வீழ்த்துகிறான். அவனை வீழ்த்த வேண்டிய காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவன் மேலே தேவ பிள்ளைகள் மேலே ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கும். அடுத்தபடியாக யோசுவாவை எடுத்துக்கொள்ளுங்க, அவன் என்ன சொல்லுகிறான், நீங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், யெகோவா தெய்வமானால் யெகோவா தேவனை பின்பற்றுங்கள், ஆனால் நானும் என்னுடைய வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்கிறான். அப்படி ஒரு தேவன் மேல பக்தி வைராக்கியம். அதே தான் நாம இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இந்த எலியாவுக்கு அட்ரஸ் இல்லாம போனாலும் அவனுடைய அட்ரஸ் என்ன? வாட் இஸ் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எலைஜா? The only one thing, the presence of God. தேவனுடைய பிரசன்னம் தான் இந்த எலியாவுடைய ஒரே அடையாளம். அந்த பிரசன்னத்தில் நிற்கும் போது ஒரு தைரியம், ஒரு துணிச்சல், தேவன் மேல பக்தி வைராக்கியம், நம்முடைய நாடி நரம்பு எலும்பு ஜீவன் இருதயம் ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கும். ஒரு கிறிஸ்தவருடைய வெற்றிக்கு மூல காரணம் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது தான். இந்த எலியாவை பாருங்க, தேசம் முழுக்க பின்மாற்றமாக போய்விட்டது, அப்போஸ்டசி என்று சொல்வார்கள். தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் சொல்லுகிற அளவுக்கு இல்லை. பொல்லாத ராஜாவாகிய ஆகாப், ஏசபெல் இவர்கள் தேவ ஜனங்களை விக்கிரகத்தின் பக்கமாக திருப்பி விட்டார்கள். இந்த சூழ்நிலையில தான் இந்த எலியா எழும்பி தேவனுக்கு என்று வைராக்கியம் பாராட்டுகிறான், ராஜாவிடத்துல சேலஞ்ச் செய்கிறான், பாகாலை வணங்குகிறான், அந்த பூஜாரிகளை அனுப்புங்க, நானும் வருகிறேன், ரெண்டு காலையை கொண்டு வாங்க, முதலாவது நீங்க பலி செலுத்துங்க, உங்க கடவுளை கூப்பிடுங்க, உண்மையான தெய்வம் பாகாலா இருந்தால் வானத்திலிருந்து அக்கினி கொண்டு வரட்டும், இல்லாவிட்டால் நான் கூப்பிடுகிறேன், என்னுடைய தேவன் உண்மையுள்ளவர் என்று சொன்னால் அவர் அக்கினியினால பதில் கொடுப்பார், அப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் தேவனிடத்துல திரும்புவார்கள் என்று சொல்லி இவன் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். அது கூட சும்மா இல்லைங்க, ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அந்த 12 கற்களுக்கு தேவனுடைய நாமத்தை சூட்டி கீழே ஒரு வாய்க்கால்களை உண்டாக்கி அதில் 12 குடம் தண்ணீரை வார்த்து, அதாவது பலியின் மீதும் விறகுகள் மீதும் தண்ணீர் இருக்கிறது, அந்த தண்ணீர் அந்த கால்வாய்களிலே நிரம்பி இருக்கிறது. என்னதான்
தண்ணீர் இருக்கிற இடத்துல நெருப்பு கொளுத்தினாலும் எரிகிறது கஷ்டம். ஆனால் இந்த சூழ்நிலையில் தேவ பிரசன்னத்தில் நிற்கிற இவன் ஜெபிக்கிறான் ஒரு சிம்பிள் பிரேயர். இந்த ஜனங்கள் மறுபடியும் இடத்துல திரும்புகிறதற்கு தெய்வமே என்னை கேட்டரலும் என்னை கேட்டரலும் என்று ஜெபிக்கிறான். அவ்வளவு தாங்க, ஒரு இரண்டு வரி ஜெபம். உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அங்க வைத்திருக்கிற பலியையும் விறகையும் தண்ணீரையும் நக்கி போட்டு பட்சித்து விட்டது. பராக்கிரமான காரியங்கள் சாதாரணமான ஒருவனை வைத்து கர்த்தர் செய்தார் என்றால் அவனுக்குள்ளக என்னங்க வல்லம் இருந்தது, என்ன துணிச்சல் இருந்தது, என்ன வைராக்கியம் இருந்தது? ஒன்றுமே இல்லை சார், தேவ பிரசன்னத்தில் இருக்கிற அந்த மகிமை மட்டும்தான். நமக்கு தேவலாம் தேவ பிரசன்னம். எப்பொழுதுமே தேவ பிரசன்னத்தில் இருக்கிற நம்மை, நம்ம குடும்பத்தை, நம்ம சபையை தேவன் உயர்த்துகிறார். பாருங்க, சவுலுக்கு தேவ பிரசன்னத்தின் மேல ஒரு ஆசை இல்லை. ஆதாம் ஏவாளுக்கு தேவ பிரசன்னத்தின் மேல ஒரு ஆசை இல்லை. காயனுக்கு தேவ பிரசன்னத்தின் மேல ஒரு ஆசை இல்லை. வாழ்க்கை இவருடைய வாழ்க்கை தோல்வியான வாழ்க்கை. முதலாவது ஆண்டவர் படைச்சது ஆதாம் ஏவாளை தான். ஆனால் ஏதேன் தோட்டத்தை விட்டு ஓடி போறாங்க. பிள்ளை ஒரு கொலைக்காரன், தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி ஓடுகிறான். முதலாவது இஸ்ரவேலின் ராஜாவும் சவுல் தான். தேவ பிரசன்னத்தின் மேல அவனுக்கு வாஞ்ச தாகம் இல்லை. கர்த்தர் அவனை தள்ளி விடுகிறார். ஆனால் ஆடு மேய்க்கிற தாவீது அப்படி இல்லை சார். தேவ பிரசன்னத்தின் மேல அவனுக்கு ஒரு ஏக்கம் தாகம் இருந்தது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசே அப்படி இல்லைங்க. தேவ பிரசன்னத்தின் மேல ஒரு தாகம் வாஞ்ச இருந்தது. அவனுடைய வேலைக்காரனாகிய யோசுவாவுக்கும் தேவ பிரசன்னத்தின் மேல வாஞ்சை தாகம் இருந்தது. அட்ரஸே இல்லாத இந்த எலியாவுடைய ஊழியத்தின் சக்சஸ் என்ன? இந்த எலியா செய்த அற்புதத்தின் மூல காரணம் என்ன? தேவ பிரசன்னத்தில் இருந்தது தான். ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், தேவனுக்கு முன்னாடி நிற்கிற என்னுடைய வார்த்தை அல்லாமல் மழையாகிலும் பனியாகிலும் பெய்யாது என்று. கவனிங்க, தேவ பிரசன்னத்தில் இருந்து நாம் ஜெபிக்கிற இரண்டு வரி ஜெபத்திற்குட தேவன் உடனே உலகம் பார்க்கிற வண்ணமாக அற்புதங்களை செய்வார். நான் முடிக்க போகிறேன், கவனிங்க. உங்களுடைய குடும்ப பின்னணி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அழகாக இருக்கீங்களா அழகா இல்லையா பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய படிப்பு குறித்து ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இப்படியெல்லாம் இருந்திருந்தா நான் எப்படியோ இருந்திருப்பேன், அது போல் எண்ணமும் உங்களுக்கு வேண்டாம். சிம்பிளான காரியத்தை வேதத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். எலியா படித்ததாக நம்ம பார்த்து இருக்க முடியாது. எலியா எந்த உடையை போட்டான் என்று கூட நமக்கு சரியாக தெரியாது. ஆனால் அசாதாரணமான வல்லமை இவனுக்குள்ளே இருக்க வேண்டிய காரணம் என்ன? தேவ பிரசன்னத்தில் இருந்தான். அந்த தேவ பிரசன்னம், அந்த காரூண்யம் தான் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய திருச்சபையையும் உயர்த்தும். த சீக்ரெட் ஆஃப் அ சக்சஸ் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவஜனமே, ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபத்தை வீட்டில் செய்யுங்க. தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜபம் செய்யுங்க. தேவனை பாட ஆரம்பிங்க. இருதயத்தில் சொல்லிட்டே இருங்க, வாழ்க்கையில் நான் எதையும் இழப்பேன், எதற்காகவும் என் இயேசுவை நான் இழக்க மாட்டேன். சொல்லிட்டே இருங்க. எனக்கு இருக்கிற ஒரே மகிழ்ச்சி தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது தான். சொல்லிட்டே இருங்க. மற்ற இடங்களில் நான் இருக்கிறதை காட்டிலும், கிரிக்கெட் கிரவுண்டில் இருக்கிறதை காட்டிலும், ஃபுட்பால் கிரவுண்டில் இருக்கிறதை காட்டிலும், என்னுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கிறதை காட்டிலும், காலேஜில் இருக்கிறதை காட்டிலும், வேலை ஸ்தானத்தில் இருக்கிறதை காட்டிலும், இந்த உலகத்தில் மற்றவர்கள் சொல்லுகிற எந்த மகிழ்ச்சியான இடத்துல இருக்கிறதை பார்க்கிலும், என் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது தான் மகிழ்ச்சி என்று சொல்லிட்டே இருங்க. கன்ஃபஸ் பண்ணிட்டே இருங்க. தேவ பிரசன்னத்தில், தேவ சமூகத்தில் ஜபிக்க கற்றுக்கொள்ளுங்க. அவரை நோக்கி பாருங்க. காலையில் எழுந்திருக்கும் பொழுது அவர் ஞாபகமாக எழுந்து கொள்ளுங்க. இரவில் படுக்கும் பொழுது அவருடைய ஞாபகமாக படுங்க. உங்களையே அறியாமல் நீங்கள் படுத்திருக்கும் பொழுது கூட நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும்படியாக ஆவியான ஒரு உதவி செய்வார். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு பரலோக மகிழ்ச்சியை பூமியிலே அனுபவிக்கிறதான ஒரு வாழ்க்கை. ப்ராக்டிக்கலாக அதை செஞ்சு பாருங்க. பாட்டை கேட்கறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. பாட்டை பாட ஆரம்பிங்க. சில கீழ்த்தரமான கிறிஸ்தவருடைய புத்தி, சில பாடுகிறவர்களை உங்களுக்கு ஹீரோ மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க பாட்டு கேட்காம தூங்குறதே இல்லை. கர்த்தர் அதில் பிரியப்படுகிறதில்லை. நீங்கள் பாடுவீங்களான்னு தான் ஆண்டவர் கேட்குறாரு. நம்முடைய இருதயம்
நம்முடைய வாஞ்ச தாகம் எல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறதாக, அவரை பாடுகிறதாக இருக்கட்டும். நாளானது வாரம் எந்த இடத்துல விழுந்து போனீங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ, என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பி அனுபவிக்காமல் போனீர்களோ, எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்க ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அவருடைய பிரசன்னமே உங்களை பெரியவர்களாக மாற்றும். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ச்சியாக நம்முடைய செய்தியை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தில் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.